ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க ஜோயல். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ என்ன சீசன், பலாப்பழம் சீசன். பலாப்பழத்தை வச்சு நம்ம வந்து பாயாசம் செய்ய போகிறோம். வெறும் 10 நிமிஷத்தில் பலாப்பழ பாயாசம் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய், 4 ஏலக்காய், தேங்காய். இப்போ இந்த தேங்காய், இந்த தேங்காய் வந்து நம்ம அரைச்சி பால் எடுக்க போகிறோம். தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு தனியாக வடிகட்டிக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த தேங்காவை எடுத்து திரும்பியும் தண்ணி ஊற்றி அரைச்சி தண்ணியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஏலக்காய் போட்டுடலாம். இப்போ பலாப்பழம் வெட்டிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் தண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ ஜவ்வரிசி போட்டுடலாம் உள்ளே. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வெல்லத்தை வந்து கரைக்க போகிறோம். இப்போ வந்து வெல்லத்தை வந்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டு தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அது கரைஞ்சாலே போதும், பாகுமே ஆக வேணாம். நீங்கள் எடுத்து இப்போது வெல்லம் கரைஞ்ச தண்ணியை வேறு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஜவ்வு அரிசியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஜவ்வு அரிசியும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பலாப்பழத்தை வந்து போட்டுக்கலாம். நாங்கள் பலாப்பழத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம். நல்லா கலந்துட்டு இது 5 மினிட்ஸ் வச்சுட்டா இது வந்து நல்லா வெந்துடும். நல்லா 5 மினிட்ஸ் வேங்க, வெந்துடும். அப்போது பாருங்கள் சூப்பராக இருக்குது பலாப்பழம். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். தேங்காய் பாலை வந்து நம்ம செகண்ட் பால் ஊற்ற போகிறோம். செகண்ட் பால்னால் திரும்பியும் தண்ணி ஊற்றி அரைச்சதை வடிகட்டியிருக்கோம், அதான் செகண்ட் பால். ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஆச்சு, செகண்ட் பால் இது. நல்லா கலந்துக்கலாம். அதோட அரோமா சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் என்னென்னா, அரைச்சி அப்படியே வடிகட்டினது அதை, அதுதான் ஃபஸ்ட்டு பால், திக்கான பால். இப்போ அதே இப்போ ஊற்றிக்கலாம். வச்சு இப்போ நம்ம வந்து கேஷ்யூ நட்டோம். அதுக்கப்புறம் தேங்காவும் நம்ம வந்து நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பலாப்பழ பாயசத்தில் வந்து ரேசன்ஸ் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரேசன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது பாயசத்தில் போட்டுட்டு நல்லா கலந்துட்டால் பாயசம் ரெடி. நல்லா போட்டுட்டு கலந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் ரெடி. செம்மையான பாயாசம், சூப்பராக இருக்கும். பலாப்பழம் பாயசம் சூப்பராக இருந்தது. சூப்பராக பலாப்பழம் வெந்து சூப்பராக டேஸ்ட்டு எல்லாம் சூப்பராக இருந்தது. இது ஒரு புது விதமான ரெசிபியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். இதை வந்து நம்ம ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்டர் தென் ஜி வந்து நெக்ஸ்ட் வீடியோ சட்டை ஜோயல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.